இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்ச கதை. இது வந்து இயக்குனர் வந்து சரணம் சக்தி பங்காளி அவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சிவா அண்ணன் வந்து தமிழ்நாடு கேரளா கர்நாடகா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. கேமராமேன் வந்து ரவிசங்கர் அண்ணன் ஒரு கேமரா பண்ணியிருக்கிறாங்க. இசை வந்து மகாலிங்கம், மகாலிங்கம் வந்து இசை பண்ணியிருக்காரு. ஏன்னா பாடகர் மகாலிங்கம் முதல் முறையாக இசை அமைச்சிருக்கிறாங்க. இது வந்து எல்லோரும் ஒரு அவேர்னஸ் படமாகவும் எடுத்துக்கலாம், ஒரு சீரியஸான ஒரு உண்மையிலையும் இந்த படத்தில் பார்த்துருக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டு தெய்வம் சேனலில் எவ்வளோக்கு நல்ல ஒரு காமெடி படமாக இருந்ததோ அதுமாரி இந்த குலசாமி வந்து நல்ல ஒரு சீரியஸ் மூவியாக இருக்கும். அதில் வந்து ஒரு மெசேஜ் மாதிரி சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் அவேர்னஸ் படம் மாதிரி இருக்கும். இதில் வந்து சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், அதாவது நம்ம வந்து சிரித்த ஒரு விமலை இதில் பார்க்க முடியாது. ஃபுல்லாகவே ஒரு ரெக்கடான ஒரு ஒரு மாதிரி ஆக்ரோஷமான ஒரு விமலை வந்து இதில் பார்க்கலாம். பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். டேரக்டர் வணக்கம், நான் குடிப்பள்ளி சரவணசக்தி பேசுகிறேன். இந்த படம் எம்ராளி விமலோட சேர்ந்து பண்ணுற படம். எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா, அவர் இருந்த இந்த காமெடி அப்படிங்கிற ஒரு நடிகனாக நீங்கள் பார்த்துட்டுருக்கிற விஷயம் மாறி இந்த படத்தில் ஒரு ஆக்ரோஷமான விமலை கண்டிப்பாக பார்ப்பீங்க. சமூகத்து மேலே நமக்கு இருக்கிற கோபத்தை, ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட மனிதனுக்கும் ஒரு கோபம் இருக்கும் சமூகத்து மேலே. அந்த கோபத்தை வெளிக்காட்ட ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம வந்து மனசால் நினச்சிருப்போம். அதை வந்து வெளிக்காட்டுற ஒரு கேரக்டராக வந்து விமல் பங்காளி பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு ஒரு மாறுபட்ட ஒரு விமலை வந்து கண்டிப்பாக அந்த படத்தில் பார்ப்பீங்க. அந்த படத்தை இயக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் அத்தான் இளையராஜா அத்தான்லேருந்து என்னோடய கேமராமேன் அந்த மியூசிக் டைரக்டர் மகாலிங்கம் என்னோடய டீம் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு படத்தை தியேட்டரில் பார்த்துட்டு உங்களோட ஆடியோ லான்ச்சில், ஏன்னா ஆடியோ லான்ச்சில் விமல் சார் வரலன்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அவர் ஃபோன் பண்ணி சொன்னாரு, எந்த நிலமையில ரெண்டு பேரும் ஓகே ஆயிட்டீங்களா, சமாதானம் ஆயிட்டீங்களா? ஹலோ, எங்களுக்குள்ள என்னைக்கு சண்டை வந்துச்சு, அதுக்கப்புறம் சமாதானமா இருக்கு. அவர் சொல்லிட்டு போயிருந்தாரு, வந்து சொல்லிட்டு போனார் இந்த மாதிரி அவர் வரலன்னு சொல்லிட்டு. விஷயம் நான் வந்து இது கட்சி சார்ந்த படமாவோ மதம் சார்ந்த படமாவோ இல்லை வந்து ஜாதி சம்மந்தப்பட்ட படமோ அந்த மாதிரி படங்களோ இதோ இது எது கிடையாது. மனிதருக்கு உண்டான படமா அப்படி தான் வந்து நான் நினச்சி, எல்லா மனிதர்களுக்கும் ஒரு கோபம் இருக்கும். நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து அப்படி ஒரு மூணு ஆட்டோ இருந்துச்சுங்கிறது ஏன் அது ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கலாம், அதில் என்ன தப்பு இருக்குது? சரி, நான் இங்கே ஆட்டோ இருந்துச்சு எல்லாமே ஓகே தான், ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுத்துருக்கேன்னு சொன்னீங்க. தீர்வாக என்ன சொல்ல வரீங்க? வன்முறை தான் தீர்வாக இல்லை, வன்முறைங்கிறது தீர்வுங்கிறத நம்ம சொல்லவே இல்லையா? ஒரு தனிப்பட்ட மனிதனோட கோபமாக தான் சொல்கிறானே தவிர சமூகமே இதுக்குண்டான தீர்வுன்னு நம்ம சொல்லவே இல்லையா? எல்லா மனிதனுக்கும் ஒரு கோபம் இருக்கும், அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிற ஒரு கேரக்டராக ஹீரோ பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். போலீஸே வந்து அவரை கொலை பண்ண தூண்டுற மாதிரி ஒரு கொலை கிடையாது, அது என்கவுண்டர் அப்படிதான் நம்ம இல்லை, அதுதான் போலீஸாக இருந்து அவங்க செய்ய முடியாத ஒரு அப்படியே அவங்களாம் நினைக்கிறீங்க போலீஸ் கையெழுத்து இல்லை தண்டனை கிடைக்காதுன்னு. அப்புறம் இப்போ இவ்வளோ ரவுடிங்களையும் உள்ளதுலையும் போலீஸ்லையும் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்களே, எதுக்காக பண்ணியிருக்காங்க? சமூகத்தில் இருக்க குற்றவாளிகளை குறைக்கணுங்கிறதுக்காக தானே பண்ணியிருக்காங்க. இல்லை ஃபர்ஸ்ட் அவர் என்கரேஜ் பண்ணுறாங்களே அவர் பண்ண சொல்லி அந்த ஒரு போலீஸ் எல்லா போலீஸும் மனிதர்கள் தான், அவங்கள்ட்டையும் வந்து ஒரு மனிதாபிமானமும் ஒரு விஷயமும் இருக்க தான் செய்யும். அவங்களுக்கும் வந்து சில செயல்பட முடியாத இடத்துல இந்த இடத்துல ஒரு ஆள் வந்து இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கும் இருந்திருக்கும். அப்படி ஒரு கேரக்டர் தான் அந்த கேரக்டர். விமல் சார், இந்த படத்தை என் மகனை இல்லை நான் நடிக்க வைக்கிறதுக்கு காரணம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் தான் அந்த திறமை அவனுக்கு இருக்கிறதா நம்பினேன், அதனால தான் பண்ணேன். விமல் சார், இந்த படத்தோட கதையை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான காரணம்? அதான், இது வந்து முதல் முறையாக ஒரு ஒரு சீரியஸான கதாபாத்திரமாக தெரிஞ்சு, ஒரு நடிப்புக்கு வந்து ஒரு அதோட இது சீரியஸ் இல்லை, அது வந்து ஒரு அமைதியான சாஃப்ட் கார்னர் கேரக்டர். இது வந்து ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு சீரியஸான ஒரு முரட்டுத்தனமான கேரக்டர். அதனால் விலங்குக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர் மூவிஸ் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம்? க்ரைம் த்ரில்லர் இல்லை, ஏன்னா விலங்கு வந்து அது ஒரு பேட்டர்னு, குலசாமி இது ஒரு பேட்டர்னு, நடுவில் தெய்வம் மச்சான்னு வந்தது, அது சம்மந்தமான அது ஒரு காமெடி. அடுத்தடுத்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லா படமுமே வெவ்வேறு கண்டென்ட் படமாக இருக்கும். இனிமேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாப்பசியாக இருக்கட்டும், அள்ளன்னு ஒரு படம் அதுவாக இருக்கட்டும், எல்லாமே டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டில் இருக்கும். அதுதான் சார், இது வந்து மதுரை பொள்ளாச்சி சம்பவம் ரெண்டையும் மென்ஷன் பண்ணி எடுத்துருக்கீங்க. மதுரை சம்பவம் ரொம்ப பேசப்பட்ட சம்பவம் பார்த்தீங்கன்னா, அது வந்து இன்னும் கன்ஃபார்ம் நிறைய பேர் வந்து ரொம்ப குற்றவாளியாக சொல்லிக்கிட்டு அதை பற்றி நீங்கள் எது ரிசர்ச் பண்ணுங்க படம் எடுக்கிறது முன்னாடி அதை பற்றி? இல்லை, ஒரு குற்றம் நடந்ததா என்ன அப்படிங்கிறத வந்து ரிசர்ச் பண்ணுறது வந்து கண்டிப்பாக போலீஸ் டீமோட வேலை தான்.
நம்ம பத்திரிகைகள் வந்த உங்க நீங்க இப்ப மீடியா சொல்ற விஷயங்களை அடிப்படையா வச்சுதான் இந்த படத்தை நான் வந்து இல்ல ரியலாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க அதுக்கெல்லாம் என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில பரங்கிமல்ல ஒரு ஒன் சைட்ல ஒரு பொண்ணு நடந்து வரும்போது தள்ளி விட்டு டிராக்ல இறந்து. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, ஒரு தகப்பனுக்கோ இல்ல அவங்க சுத்தி இருக்கவங்களுக்கோ ஒரு பெண்ணை வந்து ஈஸியா உடல் படத்துல மட்டுமே ஆண் வலிமையா இருக்கிறதுனால ஒரு பெண்ணை ஈஸியா அப்படி ஒரு டிராக்குள்ள தள்ளி விட்டுறான். அதுல ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, அன்னைக்கே வந்து அவங்க அப்பாவும் சேர்ந்து இறந்துட்டாரு. அந்த பெண்ணு மேலே எவ்வளோ ஒரு பாசம் வச்சுருந்தா அவங்க அப்பாவும் சேர்ந்து இருந்திருப்பாரு. அது எவ்வளோ நம்ம வந்து அதை ஒரு செய்தியாக மட்டும்தான் படிக்கிறோம். இதில் ஒரு டைலாக் வச்சுருப்பேன், பார்க்குற நமக்கே இவ்வளோ வேதனையாக இருக்கா, இது கூட பிறந்தவங்களுக்கும் அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கும் அவங்களோட பழகுனவங்களுக்கும் எவ்வளோ வேதனையாக இருக்கும் அப்படின்னு ஒரு டைலாக் இந்த படத்தில் வச்சுருப்பேன். நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் சொல்கிற இன்சிடென்ட்டே நீங்கள் வந்து ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை சுற்றி இருக்கவங்களுக்கும் அவங்க கூடல படித்தவங்களுக்கும் அவங்க கூட இருந்தவங்களுக்கும் எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும். அப்படி வேதனைப்படுற ஒருத்தனுக்கு இப்படிப்பட்டவங்களை கொன்னா என்ன அப்படின்னு கூட தோணும். அந்த கோபம் தான் அந்த படம். இந்த படத்தின் மூலமாக மக்களுக்கு என்ன சார் சொல்லுவாங்க? இல்லை ஒரு விஷயந்தான், இது மூலமாக நான் சொல்ல வர ஒரே ஒரு விஷயம், சோஷியல் மீடியாஸில் கவனமாக இருங்க. ஃபஸ்ட் திங் எதுலேயுமே வந்து நம்ம சுதந்திரம் அப்படிங்கிறதே வந்து ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் சுதந்திரம். அதையும் தாண்டி போனால் இந்த மாதிரியான சமூக விரோதிகள்கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது தான் என்னோட கருத்து. விமல் சார், விமல் சார் வந்து சரி ஓகே பயமாக குத்தாட்டம்லாம் போட்டிருக்காரு, இந்த படத்தை இவருக்கு வைக்கணுன்ட்டு வச்சிங்களா? டான்ஸ் பயமாக பண்ணணும்ன்ட்டு. இல்லை அவர் வந்து குத்தாட்டம் நல்லா பண்ணுவார்னு தெரியல, அப்போ அதை ஒரு சாங் வைக்கணும் இல்லை, அவரோட ரசிகர்களுக்கு ஏற்ற ஒரு விஷயம் வந்து பண்ணணுமேங்கிறதுக்காக அந்த சாங் வச்சோம். அது தங்கச்சி சென்டிமெண்ட் சாங் தான், அது குத்தாட்டம் கிடையாது. கிளைமேக்ஸில் அது வந்து நிற்க சொல்கிறீங்களா, லாஜிக்கே இல்லாமல் இருக்குது, அது மாதிரி நடக்குமா? அது ஏங்க சினிமாவில் அப்போ சாங் நடக்குமா? அப்பனா வந்து ஃபைட் நடக்குமா? அது ஒரு லாஜிக்கல் சினிமாங்கிறது ஒரு கற்பனை, அது கற்பனையா மட்டும் பாருங்க. இல்ல அது ஓகே, ஆனா போலீஸே வந்து சொல்றது வந்து போலீஸ் ஏன் சுட்டல, ரியலா எத்தனை பேரை கொண்டு போய் சுட்டாங்க? அது ஓகே சார், அத தான் சொல்லிருக்கோம். என்கவுண்டர் பண்றாங்க அது வேற. அப்புறம் உண்மையா வந்து ஆள் பொம்மை வைக்கிறீங்க போறதுல ஆள் நிக்க வச்சு சுடுறாங்க, அது கற்பனைங்க. அப்படி ஒரு விஷயம் கற்பனையா சொல்றதுக்கு தானங்க சினிமா வைக்கிற ஒரு மீடியா. ஆனா வந்து அந்த போலீஸ் அவருக்கு கதை சொல்லி அவருக்கு பிடிச்சது பிறகுதான் வந்து பண்ணாரு. சரிங்க, ஓகேங்க, தேங்க்யூ, நன்றி.